நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுமட்டுமின்றி சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்க தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக ஏற்கனவே வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆலோசனையின்போது மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்க தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4 மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்க தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்க தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆலோசனையின்போது மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார் தலைமைச் செயலாளர் இறையன்பு. சென்னையிலிருந்து தற்போது 520 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் மாண்டஸ் புயல் நிலை கொண்டுள்ளது. மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் புயலால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. இந்நிலையில் புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தலைமைச் செயலாளர் இறையன்பு மாவட்ட ஆட்சியர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க? இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள், வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் உள்ளிட்டோருடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்திய பிறகு ஒரு முக்கியமான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய கடலோர மாவட்டங்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இதற்கான அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிப்பார்கள். இதில் வந்து பள்ளிக்கல்வி, உயர்கல்வித்துறை செயலாளர்களும் பங்கேற்று இருந்தார்கள். உள்துறை செயலாளர், மருத்துவத்துறை செயலாளர், உணவு பாதுகாப்புத்துறை செயலாளர் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பாக வந்து நெல் பயிர்கள் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. அதேபோல புயல் கரையை கடக்கும் போது பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வரக்கூடாது என்பது குறித்த ஒரு செய்தி குறிப்பு விரைவில் வரவிருக்கிறது. அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் வெளியில் வர வேண்டும். அதே போல வாகனங்கள் போக்குவரத்தையும் தடை செய்ய வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற நேரத்தில் வந்து வாகன போக்குவரத்து என வந்து அதிக அளவில் காற்று வீசும் பொழுது கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் வாகனங்களில் செல்வோருக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 2 சக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் கூட வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து விரைவில் ஒரு செய்தி குறிப்பு வர உள்ளது. குறிப்பாக வந்து அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க வேண்டும். மற்ற நபர்களுக்கு குறிப்பாக காலைகளில் அத்தியாவசியமல்லாத பணிகளுக்கு யாரும் சாலைகளில் போக்குவரத்து பயன்படுத்தக்கூடாது என்பன போன்ற விஷயங்கள் புயல் கரையை கடக்கும் போது எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரை அதே போல பள்ளி கல்வியா இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் நாளை அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை தலைமைச் செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இந்த கூட்டத்தில் கடலோர காவல்படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். மருத்துவத்துறை சார்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், உணவுத்துறை சார்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என பல்வேறு கட்டங்களாக தீயணைப்புத் துறையிலிருந்து எவ்வளவு வீரர்கள் தயாராக இருக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் மீட்பு வாகனங்கள் இருக்க வேண்டும், படகுகள் எங்க தேவைப்படுகிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தற்போது வலியுறுத்தப்பட்டு இந்த ஆலோசனைக் கூட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.
நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.